ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சேலம் ஸ்பெஷல் ரசம் நாங்கள் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஆயில் விட்டுட்டு நம்ம ரசத்துக்கு என்னென்ன வேணுங்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு வர மிளகாய் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம உரலில் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ரெண்டு மூணு வெந்தயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தட்டி வச்சுருந்த அந்த மிளகு ஜீரகம் பொடியெல்லாம் எடுத்து போட்டு அதையும் கலறி விட்டுக்கலாம் அப்புறம் நமக்கு தேவையான அளவு புளியும் ரெண்டுலேருந்து மூணு அளவு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து எல்லாம் ஒன்றா நல்லா கரைச்சி அதையும் இதில் விட்டுக்கலாம் இப்போது கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமும் ஒரு ஆஃப் ஸ்பூனு மல்லித்தூளும் அது அதே போல் ஆஃப் ஸ்பூனு சாம்பார் பொடி இது மூணு மட்டும் போட்டுக்கலாம் அதே போல் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நுற கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு இதே போல் தாங்க கல்யாண வீட்லேயும் ரசம் பண்ணுவாங்க ஹோட்டல்லையும் இந்த போல் தாங்க பண்ணுவாங்க ஆர்த்தி ஹோட்டல் ரசம் இப்படி தாங்க இருக்கும் நான் அங்கே கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே போல் பெருங்காயத்தூள் தாளிக்கும்போதே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மாவே குடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நமக்கு சளி பிடிச்சிருக்க டைமில் ஆட் பண்ணி நல்லா பொடி பொண்ணி போட்டுக்கலாம் அதே போல் இது கூட ஒரு நாலஞ்சு தூது விலை இலையும் தட்டி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சளிக்கு நல்லாயிருக்கும் சூடாக சூப்பராக டம்ளில் ஊற்றி குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூப்பெல்லாம் தோற்று போயிடும் அவ்வளோ நீட்டாக சூப்பராக நமக்கு வரும் இப்போ பாருங்கள் சைட்லலாம் நுரக்கட்டி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் கொதிச்சிடக்கூடாது இந்த இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த அந்த நல்ல ரசம் கடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து இல்லாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஐயராத்து ரசம் மாதிரியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூடான சாதத்தில் இந்த ரசத்தை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காய்ச்சலில் சளியெல்லாம் பிடிச்சி இந்த டைமில் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்